Hey guys, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல மைண்ட் ப்ளோயிங் சைக்காலஜிக்கல் ஃபேக்ட்ஸ் பத்தி தாங்க பார்க்க போறோம். லவ் இந்த உலகத்துல லவ் பண்ணாத ஆட்களே இல்லைன்னு தாங்க சொல்லலாம். ஏன்னா எல்லாரோட லைஃப்லயும் லவ்னு ஒரு விஷயம் ஒரு தடவையாவது வந்து போயிருக்கும். பெண்களை கம்பேர் பண்ணும்போது ஆண்கள் சீக்கிரமாவே காதல்ல விழுந்துடுறாங்க. அதனால தாங்க ஆண்களிடம் உங்க லவ் எக்ஸ்பீரியன்ஸ பத்தி பேசுங்கன்னு கேட்டா சைல்ட்ஹுட் லவ், டீனேஜ் லவ், கரண்ட் லவ், எக்ஸ் லவ்னு அடிக்கிட்டே போவாங்க. எத்தனை லவ் ஃபெயிலியர் அவங்க லைஃப்ல இருந்தாலும் திருஷ்டா இல்லைன்னா நயன்தாரான்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க நம்ம பசங்க. வேண்டாண்டா, இந்த பாரு, ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைக்கலன்னா கிடைச்ச வாழ்க்கைய ஆசைப்பட்டு ஏத்துக்கணும். திருஷா கிடைக்கலன்னா திவ்யா. பொதுவா ஆண்களை விட பெண்கள் ஒரே நேரத்துல பல வேலைகளை செய்யக்கூடியவர்கள். குறிப்பா நம்ம வீட்டுல இருக்கிற பெண்களை பாத்துக்கிட்டாலே குழந்தைகளை பாத்துக்கிறது, சமையல் வேலை, வீட்டு வேலை, எல்லா வேலையும் பாத்துக்கிற திறமை அவங்க கிட்ட இருக்கு. ஒர்க்கிங் விமனா இருந்தா அடிஷனல் ஒர்க், ஆபீஸ் ஒர்க்கையும் சிறப்பா செய்யற திறமை பெண்களிடம் இருக்கு. ஒரு தப்பு செஞ்சுக்கிட்டா அத உடனே ரியலைஸ் பண்ணி ஃபீல் பண்ணி ஃபர்ஸ்ட் சாரி சொல்றது பெண்கள் தாங்க. பெரும்பாலும் எந்த ஒரு ஆணும் ஈஸியா சாரி சொல்ல மாட்டாங்க. பெண்கள் தங்களுக்கு மிகவும் பிடித்த ஆண்களிடம் மட்டும் பேசும்போது மனசு விட்டு சிரிச்சு பேசுவாங்களா? ஏன் அப்படி சிரிச்சு பேசுறாங்கன்னா அந்த ஆணோட கவனத்தை தம் பக்கம் ஈர்க்கிறதுக்காக தாங்க. பொதுவா ஆண்கள் தங்களுக்கு பிடிச்ச பெண்களிடம் அவங்க கண்ணை பார்த்து தான் பேச விரும்புவாங்க. அதுவே பெண்கள் தங்களுக்கு பிடிச்ச ஆண்களிடம் கண்ணை பார்த்து பேச தயங்குவாங்க. பொதுவா பெண்களுக்கு கிளியர் ஷேவ் பண்ற பசங்களை விட தாடி வச்சுக்கிற பசங்களை தான் பிடிக்குமாம். அதனால என்னமோ நம்ம ஊர்ல பல பேர் தாடியோட சுத்துறாங்கப்பா. ரொம்ப நாளா பாக்காத ஒரு நபரோட நினைவுகள் அடிக்கடி நமக்கு வந்துட்டு போகுதுன்னா அந்த நபர் தான் நம்ம மனசுக்கு மிகவும் பிடிச்ச நபரா இருக்க முடியும். காதல் வயப்படுவதால மூளையில இருக்க சென்ட்ரோன் அளவு ஹையா ஆகுது. இதனாலதான் லவ் பண்றவங்க சில நேரம் பித்து பிடிச்சவங்க போல ரியாக்ட் பண்ணுவாங்க. எந்த ஒரு விஷயம் வேணும்னாலும் அழுது அடம் புடிச்சு அதை அடையிற திறமை வந்து பெண்களுக்கு இயல்பா இருக்கு. அதனாலதாங்க பெண்களோட கண்ணீரை முதல கண்ணீர்னு சொல்றாங்க. ஆனா ஒரு சில இடத்துல பெண்களோட கண்ணீர் வேல்யூபிளாகவும் இருக்கு. இந்த வீடியோ பத்தி யாருக்காவது சந்தேகம் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க, நான் கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை பாக்குறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதாங்க நம்ம சேனல்ல போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். மீண்டும் ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங் வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் மோனிஷா பிரபு. தேங்க்யூ, டேக் கேர், பை பை.